ஏறு முக ஜாரக்ஷனில் ஹரிஷ் ஜெராக்ஸ் மியூசிக்கில் தளபதி விஜய் காஜல் ரிலீஸ் ஆன திரைப்படம் துப்பாக்கி. படத்தில் பார்த்து எல்லா சோம் பார்த்து சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோ சூப்பராக பார்த்து ஹரிஷ் ஜெராக்ஸ் மியூசிக் பண்ணியிருப்பார். குறிப்பாக பார்த்து பிஜிஎம்ஸ் பார்த்து சூப்பராக ஹரிஷ் ஜெராக்ஸ் அவர் போட்டிருப்பார். இந்த படத்தில் பார்த்து அந்த விஜயோட என்ட்ரியில் பார்த்து குட்டி பிள்ளை குட்டும் சாங் வந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்து இந்த சாங் இருந்துடும் படத்தில். அவ்வளவு சூப்பரா இருக்கு. எதுக்கு இந்த பாட்டு லீட் பண்ணாங்க? பாட்டு தான் படத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மும்பை வாழ்ற மக்களை பத்தி தானே சாங் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எதுக்கு அந்த சாங் டெலீட் பண்ணாங்க அப்ப சொல்ற ரீசன் என்னன்னு பாத்து இந்த சாங் பாத்தீங்கன்னா பாட்டு ரிலீஸ் ஆகும் முன்னாடி, அதாவது ஆடியோ கேஸ் ரிலீஸ் ஆகும் முன்னாடி பாத்தீங்கன்னா அன்னபேஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. சோ அதனால பாத்தீங்கன்னா சாங் ரிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றேன். இதை சாங் டெலீட் பண்றதுக்கான ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாங் பாத்தீங்கன்னா துப்பாய் படத்தில் டெட் சாங் கிடையாது. ஆக்சுவலாக சாங் பார்த்தீங்கன்னா துப்பாய் படத்தை கம்போஸ் பண்ணதே கிடையாது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா பெனிடேரோட மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்ற ஒரு ஆல்பம் வந்துருக்கும். அந்த ஆல்பமில் வர ஒரு சாங் தான் இந்த சாங். இந்த வாழ்க்கை ஆல்பம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பாட்டு இருக்கும். இந்த ஆறு பாட்டு மியூசிக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டியில் மியூசிக் பண்ணியிருப்பார். இந்த சாங் இது ரிலீஸ் எப்போனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012 5th April ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து பிகின் உட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்களும் இன்டர்வியூ போட்டிருப்பாங்க. வாழ்க்கை ஆல்பம் ஆடு ரிலீஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பார் இந்த ஆறு சாங்ஸ் பார்த்து நான் மியூசிக் பண்ணது அப்படி சொல்லியிருப்பார். ஸோ அந்த விட நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிருந்து பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் சாங்ன்றது. சும்மா யாரோ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா சும்மா துப்பாய் படத்தில் டெல்டா சாங் அப்படின்னு போட்டு விட்டாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பரவி பார்த்தீங்கன்னா உண்மையாக துப்பாய் படத்தில் டெல்டா சாங் தான் போல இருக்கு. இப்போ மும்பை வாழ்ற மக்களோட இது பற்றி எடுத்திருக்காங்க அப்படி எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசு கலப்பி விட்டாங்க. இது எப்படி பார்த்து மங்கா திரைப்படம் யாருக்கா மங்கா திரைப்படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது பாட்டு மங்காத படத்தில் படத்தில் இருக்குது எப்படி பார்த்தீங்க எவ்வளோ சூப்பர் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படி கலப்பி விட்டாங்க. அப்புறம் படம் வந்த அப்புறம் தெரிஞ்சது படம் மங்காத படத்தில் கிடையாது, இது வந்து வெளிநாட்டில் ஒரு பந்த பாட்டு அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா கிளப்பிட்டு ஒரு பொருள் தான் பார்த்து இந்த சாங் வந்து படத்தில் இருக்குது அப்படின்றது. சார் லாஸ்ட் நான் சொல்கிற மட்டும் எல்லாம் யோசித்து பாருங்க. இப்போ துப்பாய் படத்து மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ஜெயராஜ் அவரே பாட்டு மியூசிக் பண்ணிட்டு இந்த சாங் வந்து லீக் ஆயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா புது சாங்க போடுறேன் அப்படின்னு புது சாங்க போட்டு இது ரைட்ஸை பார்த்தீங்கன்னா வெனிடேல கொடுப்பாரா அதுவும் அஃபிஷியல் பார்த்து வெனிடேலர் ரிலீஸ் பண்ணுவாரோ அப்படின்ற யோசித்து பாரு. இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் தப்பாக இருந்துச்சு இதெல்லாம் இல்லப்பா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரீசன் கரெக்டாக சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவளை இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் சூஸ் பண்ண நம்ம அனைத்து வீடியோ உங்களுக்கு விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை. திரும்ப வர்றேன்.